அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்கே தமிழ் டெக் சேனல். நான் உங்கள் நண்பன் ரமேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அன்ரிசர்வ் டிக்கெட் எப்படி நம்ம மொபைல் ஆப் மூலமாக எப்படி நம்ம ஈஸியாக புக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பஸ்ஸில் நம்ம டிக்கெட் எடுத்து போகணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ட்ரெயினில் தான் போய் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வர்றப்ப, நம்ம எப்படி போய் கியூவில் நின்று அவ்வளோ வரிசையில் அவ்வளோ கூட்டத்தில் நின்று எப்படி டிக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிற நினைப்பையும் தாண்டி, ஸோ ஈஸியாக நம்ம மொபைல் ஆப் மூலமாக எப்படி நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட்டை புக் பண்ணலாம் இருந்த இடத்துல இருந்து அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் யூடிஎஸ் டைப் பண்ணுங்கள். ஸோ யூடிஎஸ்ன்னு டைப் பண்ணால் இந்த சிம்பிளில் வரும். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த யூடிஎஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வேறு ஆப் நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஸோ ஓப்பன் நான் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே மெயின் பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த மெயின் பேஜில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும், லாகின் ஆப்ஷன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதெல்லாம் சைனப் கொடுக்குறோம். ஸோ சைனப் கொடுத்தீங்கன்னா இதில் மொபைல் நம்பர், ஜென்ரலாக கேட்குற எல்லா ஆப்ஷனுமே கேட்கும். மொபைல் நம்பர், நேம், மெயில், ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த், சிட்டி. ஸோ எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க கரண்டாக அப்படிங்கிறதையும், ப்ளஸ் ஐடி கார்டு. ஐடி கார்டுங்கிறது மஸ்ட்டு. இந்த மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஐடி கார்டுங்கிறது மஸ்ட்டு. மெயின் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஸோ ஓட்டர் ஐடி. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதோடய நம்பர் கொடுத்து அக்செப்ட் ஜென்ரேட் ஓடிபி. ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குறப்ப உங்களுக்கான மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வரும். அதை வச்சு நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ எப்படி நான் லாகின் பண்ணோம் அப்படிங்கிறத உள்ளே லாகின் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இதே மாதிரி பேஜ் தான் வரும். ஸோ இந்த லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். புக் டிக்கெட், கேன்சல் டிக்கெட்ஸ் அண்ட் புக்கிங் ஹிஸ்ட்ரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ புக் டிக்கெட் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ இந்த புக் டிக்கெட் நீங்கள் பண்ணுறதுக்கு மெயின் வந்து ஜிபிஎஸ் தேவை. ஜிபிஎஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துலேருந்து போகணும் அப்படிங்கிறத இந்த ஜிபிஎஸ் மூலமாகவே உங்களுக்கு ஈஸியாக புக் டிக்கெட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாலு ஆப்ஷன்ஸில் நீங்கள் நார்மல் புக்கிங் பண்ண ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் புக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதே ஏரியாவை நீங்கள் ஈஸியாக சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா இந்த குவிக் புக்கிங் அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து போனீங்கன்னா, ஸோ ஈஸியாக நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஏரியாவிலேயே நீங்கள் ஈஸியாக டிக்கெட் எடுக்க முடியும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சீசன் டிக்கெட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நார்மல் டிக்கெட் புக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நார்மல் புக்கிங் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பேப்பர்லெஸ், இன்னொன்று பிரிண்ட் பேப்பர். ஸோ பிரிண்ட் பேப்பருங்கிறது மோஸ்ட்லி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மொபைலே இருக்கிறதால நம்ம பேப்பர்லெஸ்ங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த பேப்பர்லெஸ் கொடுத்தீங்கன்னா நார்மல் புக்கிங் எந்த ஃபம் ஸ்டேஷன்லேருந்து டெஸ்டினேஷன் எது, எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத கேட்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரம் ஸ்டேஷன்லேருந்து டூ ஸ்டேஷன்ஸ் கொடுத்துட்டு ஸோ டன் கொடுக்குறேன். ஸோ இந்த டன் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு மூணு ஆப்ஷன் வரும். இந்த மூணு ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் கரண்ட்டாக இருக்குது, ஒர்க் ஆகுது, எந்த ட்ரெயின் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா ஜிபிஎஸ் ரூட் அலர்ட்னு வரும். ஸோ கோ கொடுங்க. கோ கொடுத்தோன்னா எத்தனை டிக்கெட், எத்தனை பேர், சைல்டு ஆர் இந்த ஆப்ஷன்ஸு, ஜேர்னி, டிக்கெட் டைப், ஆர்டினரியாக செகண்ட் கிளாஸ் தான் மோஸ்ட்லி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாலெட் வந்து ஆர் வாலெட்டையும் யூஸ் பண்ணலாம். ட்ரெயின் இந்த ஆப்பில் உள்ள வாலெட்டையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதர் பேடிஎம் ஆர் மொபிவிக் இதையும் இங்கே ஈஸியாக அக்சஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறேன். ஒன்றுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறத காட்டும். இதில் வந்து ரீசார்ஜ், ரயில்வே வாலெட் அண்ட் அதர் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்னு அப்படின்னு இருக்கும். நான் அதர் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும். புக் டிக்கெட் கொடுங்க. லோட் ஆகும். லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஏரியா போகணும் அப்படிங்கிற எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டுட்டு கீழே பேடிஎம் ஆர் மொபிவிக் பேமெண்ட் எந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது பேடிஎம் வைஸ் போயிட்டு உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா ஈஸியாக உங்களுக்கு டிக்கெட் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் வெளியில் வந்துடுறேன். ஸோ வெளியில் வந்துட்டு
இதில் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டணுன்னா சீசன் டிக்கெட்டும் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். சீசன் டிக்கெட்டும் அதே சேம் பேப்பர்லெஸ் ஆர் ப்ரிண்ட்டு, ஸோ பேப்பர்லெஸ் கொடுத்து இஷ்யூ டிக்கெட் ஆல்ரெடி நீங்கள் டிக்கெட் புதுசாக வாங்கணும் அப்படின்னாலோ இல்லை அந்த டிக்கெட்டையே நீங்கள் ரெனியூ பண்ணால் கூட நீங்கள் இது மூலமா பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுற டிக்கெட்டை ஷோ பண்ணணும் அப்படின்னா கீழே ஷோ டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிக்கெட் ஷோ டிக்கெட் மூலமா நீங்கள் உங்களோட டிக்கெட்டை வந்து விசிபிள் பண்ண முடியும். இதன் மூலமா ஈஸியாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ மேலும் இதே மாதிரியான வீடியோ பல வீடியோக்களை நான் பதிவிட தயாராக இருக்கேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமா அவங்களும் பயன்படட்டும். ஸோ மேலே இருக்கிற வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேலும் புதிய வீடியோவோட சந்தி